ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ் சினிமா ரிவ்யூ நான் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன் காரணம் என்னென்னா சினிமாவை நம்பி பல குடும்பங்கள் பழைச்சிக்கிட்டுருக்கு அதே மாதிரி ஒரு சினிமான்றது ஒரு டைரக்டரோட கரு அவர் அதை எப்படி கன்சீவ் பண்ணி எப்படி எடுக்கிறார்ன்றது அவரோட பர்ஸ்னல் சாய்ஸ் அதை போய் நம்ம க்ரிட்டிசைஸ் பண்ணிடுறது தப்பு அதுவும் இந்த படத்தை போய் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அதுக்கு மேலே தப்பு அந்த வகையில் மெஜாரிட்டி பீப்புள் மாதிரி மாறன் இளமாறன் அதாவது ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவில் வந்து சிலது வந்து ஓவர் போர்டாக போகும் அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி இருக்கும்போது நாம் வந்து சினிமாலையே இருந்துக்கிட்டு சினிமாவை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் சினிமாவில் இருந்துட்டு சினிமா பற்றி நல்லா பேசலாமே அதாவது எனக்கு பிடித்த படங்கள் எனக்கு ஒரு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம பேசலாம் பிடிக்காத படத்தை பற்றி நம்ம எனக்கு பிடிக்கல ஆனால் மக்களுக்கு பிடிக்குமா இருக்கும் ஸோ நம்ம அது பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் அந்த வகையில் பாருங்கள் இதான் ஐரணிங்கிறது எந்த மாறன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னு எனக்கு கொஞ்சம் ஆதங்கம் இருக்குமோ அதே மாறனோட டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற முதல் படம் நானும் நடிச்சிருக்கேன் அதில் ஒரு ஒரு சீனில் கொஞ்சம் நடிச்சிருக்கேன் ஒரு ஒன் பர்சன்ட்டு அந்த படத்தை பார்த்தேன் பார்த்து பிரமிச்சு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் அதை பற்றி நான் இப்போ போகிறேன் அதாவது ஒரு படத்தில் டைட்டில் கார்டு ஆரம்பிக்குது இல்லையா முதல்ல அதுலேருந்து எண்டு கார்டு வரைக்கும் இந்த ரோலிங் டைட்டில்ஸ் வரைக்கும் அப்படி ஒரு என்கேஜிங்காக இருந்தது வேகு சில படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவை அதெல்லாம் வந்தாச்சு கரண்ட் லைனில் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆன்டி இண்டியன் படத்தில் பார்க்க போகிறோம் கதை திரை கதை வசனம் இசை இயக்கம் ப்ளூ சட்டை சி இளமாறன் அதாவது நம்ம ப்ளூ சட்டை மாறன் தமிழ் டாக்கிஸ் ப்ரொடியூசர் ஆதாம் பாவா அப்புறம் கேமரா வந்து கதிரவன் சூப்பராக இருந்துச்சு எடிட்டிங் சுதர்ஷன் அதுக்கப்புறம் அதில் வந்து ராதா அண்ணன் அப்புறம் நரேன் ஆடுகளம் நரேன் அப்புறம் வழக்கேன் பதினெட்டு முத்துராமன் அவர்கள் பசி சத்யா விஜய் டிவி வெட்டுக்கெளி பாலா மாறன் தவறிட்டார் அவர் அவர் அப்புறம் வெங்கட் சுபா பாவம் அவரும் தவறிட்டார் நான் கூட அதில் நடிச்சிருந்தேங்க எப்படி வந்து அவர் வேலை வாங்கி இவ்வளோ ஒரு யதார்த்தமாக நேச்சுரலான நடிப்பை அவர் வாங்க முடிஞ்சதுன்னு பார்த்து எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு அந்த வகையில் அவர் நடிச்சிருக்காரு ஒரு போய் பாருங்கள் நான் எதுவும் சொல்ல விரும்பலை சூப்பராக நடிச்சிருக்காரு ஒரு டெட் பாடியாக நடிச்சிருக்காருங்க நாங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம் ஆனால் அதில் வந்து வாயில ஈ உக்காடுறது முகத்தில் ஈ உட்காடுறது ஒரு அசைவு இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயம் டெட் பாடியாக நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நாகேஷ் சார் வந்து மகளிர் மட்டும் இல்லை நடிச்சிருப்பார் அவர் நாகேஷ் சார் மாதிரிலாம் ஒரு ஆக்டர் இனி பிறக்க முடியாது அந்த வகையில் முதல் படத்துலேயே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மாறன் சார் இல்லை ஸ்பெஷலாக என் முத்துராமன் சார் வந்து சூப்பராக அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் என்னம்மா அப்பா பேர் என்னம்மா இப்ரஹிம் ஐயா அப்புறம் பையன் பேர் பாஷா உங்கள் பேர் சரோஜா சரோஜாவா அப்படின்வார் அந்த சரோஜாவா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மாடுலேஷன் முத்துராமன் சார் சூப்பராக பண்ணியிருந்தார் அதாவது ஒரு 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 படத்துலையும் ஒரு ஒரு காட்சி அமைப்புலாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய கருத்துகளையும் விஷயங்களையும் சொல்லும் அதுவும் ஒரு நகைச்சுவை நயம்பட பண்ணியிருப்பார் அந்த மார்ச்சரி முன்னாடி நிற்கும்போது ஏழுமலைன்ற கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்கார் அவர் அவர் வந்து ஒரு பொறைய வாங்கி சாப்பிட போவார் ஒரு நாய் இருக்கும் அந்த நாய்க்கு போடுவார் நாய் அதை மூந்து பார்த்துட்டு எட்டி வதைக்கும் அது நாய் கூட சாப்பிட முடியாத ஒரு பொறை அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா மார்ச்சுரியில வந்து இந்த கழிவுகள்லாம் சாப்பிட்டு வளர்ந்ததுனால அதுக்கு இந்த பிஸ்கட் அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு அவ்வளோ எதார்த்தமாக ஒரு அட்மாஸ்ஃபியரில் அது என்னெல்லாம் நடக்குதுன்றத ரொம்ப அழகாக யதார்த்தமாக ரொம்ப சிம்பிளா பெருசாக எப்படிலாம் ஷார்ட்டு அப்படிலாம் ஷார்ட்டெலாம் எதிர்பார்த்து போயிடாதீங்க பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப ரம்யமாகவும் ரொம்ப அழகாகவும் மியூசிக்கும் பின்னாடி ரொம்ப நல்லாயிருக்கும் எதார்த்தம் எப்படின்னா மீன் காரங்க ஃபேமிலியில் டெத்து கட கதையில் வந்து ஒரு பணத்தை ஒரு இறந்த கொலையுண்ட ஒரு மனிதரின் உடலை கடைசியில் அடக்கம் செய்கிற வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் கதையை அந்த ஒரே ஒரு நாள் நடக்கக்கூடிய இல்லை மூணு நாள் நடக்கக்கூடிய கதை அதில் பார்த்திங்கன்னா அந்த மீன்கார லேடிஸ்லாம் வந்துட்டு வந்து அழுவாங்க அந்த கூடையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இறந்து போனவரோட மாமா ஏழுமலை அவர்கிட்ட எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவோம் ஐயா மீன் எல்லாம் கெட்டுப்பேர் ஏன் வியாபாரம் பண்ணலன்னா அப்படின்னு சரி சரி போமா அப்போம்மா நீங்கள் போய் வியாபாரத்தை பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறதும் அப்புறம் அவங்க சாயங்காலம் மீனை விற்றுட்டு வந்து பார்த்தா இன்னும் எடுக்கலையா காலையில் எடுக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று அது கேட்காத மாதிரி எடுத்துகிட்டு போனால் முஸ்லீம் சமாதியில் போட்டால் இல்லை இவர் முஸ்லீம் இல்லைங்கிறாரு இந்து மயானத்துக்கு எடுத்துகிட்டு போனால் இந்து இல்லைன்றாரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அதில் பாலா நம்ம வெட்டுக்கிள்ளி பாலா பந்தல் போட்டவர் வாடியை வந்து எடுத்துகிட்டு போவாங்க முஸ்லீம் வரப்படி பந்தலை கயிட்டுவார் திருப்பியும் வாடி வரும் திருப்பியும் அதை இந்து இதுவாக எடுத்துகிட்டு போவாங்க இவர் பந்தலை கயிட்டுவார் அவர் கொஞ்சம் நேரம் வந்தாலும் ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க பாருங்க நான் சொல்லச்சு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த படம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு திருப்தி நிறைய இடத்துல கைத்தட்டினேன் நிறைய இடத்துல சிரித்தேன் நிறைய இடத்துல சிந்தித்தேன் கமர்ஷியல் படம் இது ஆர்ட் படம்ன்றாங்களே இது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக் கமர்ஷியல் படம் அப்படி தான் நான் சொல்வேன் என்னங்க பெரிய செட்டு போட்டு ஜிகினா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த டிஸ்கோ லைட்டில் வந்தால் தான் சாங்கா இல்லை வெளிநாட்டில் போயிட்டு அப்படியே கலர் கலராக படவையை போயிட்டு அப்படி இப்படி அந்த க்ரீனரியில் போய் வந்தால் தான் சாங்கா ரோடில் செட்டு போடாம தெருவில் குத்து போடுறாங்க ரெண்டு பேர் ஏனமாக ஆடி இருக்காங்க என்னங்க கோலம் போடுறதுலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு எதார்த்தமாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த இறந்த வீட்டில் கானா பாட்டு அவ்வளோ எதார்த்தமாக அதுக்கு வந்து ரொம்ப வித விதமாக ஷார்ட்ஸ்லாம் கட் பண்ணாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க டைலாக் ஒவ்வொன்றும் நச்சுன்னு இருக்குதுங்க முந்திலாம் வந்து பஞ்சாயத்தில் ஒரே ஒரு தூர்தர்ஷன் டிவி இருக்கும் இப்போ நிறைய டிவி இருக்குது அதில் ஃபுல்லாக பஞ்சாயத்தாக தான் இருக்குன்ட்டு முத்துராமன் சார் சொல்கிறதும் அப்புறம் மாரி அவர் தவறிட்டாரு சூப்பர் ஆக்டர் அவர் சொல்வார் ஏப்பா உங்கள் தலைவருங்கெல்லாம் செவப்பாக வெள்ளையாக இருக்கிறானுங்க தொண்டனுங்களாம் கருப்பாக இருக்கீங்களே அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக வரக்கூடிய டைலாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பாலா இல்லை வெட்டுக்கிளி பாலா விஜய் டிவி பாலா அவர் பந்தல் போடுறவர் சொன்னேன் இல்லையா அவர் வந்து அவங்க பாஸுக்கு ஃபோன் பண்ணுவார் அண்ணே இது சரிப்பட்டு வராதுண்ணே இது வந்து பெனமா இல்லை ஐரோ மீனான்னு குழம்பான்னு தெரியலனே ஆறு நாள் வச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கானுங்க எப்போ நான் பந்தலை பிரிக்கிறதுன்னு அவர் புலம்புறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை நடிச்சிருக்கேன் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ எதார்த்தமாக நடிச்சிருக்கிறாங்க மியூசிக்கை பற்றி சொல்லிட்டேன் டான்ஸ் பற்றி சொல்லிட்டேன் கதை திரைக்கதை கதை வசனம் ஆக்டிங் பற்றி சொல்லிட்டேன் ஸ்டண்ட்டு போய் பாருங்கள் ஒரு கலவரம் நேச்சுரலாக எடுத்துருக்குறாங்க அது எடுத்த விதமே ஏதோ நியூஸ் சேனலில் வந்து பார்த்தா மாதிரியே ஒரு ஃபீலிங் அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருக்காங்க அண்டு டைலாக்கு வந்து சூப்பர் எல்லா இடத்துலையும் அருமையான படம் மிஸ் பண்ணிடாதீங்க கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்குது அது என்னென்னு நீங்கள் போய் பாருங்கள் ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்போது சூப்பராக பசி சத்யா ஒரு டைலாக்கு இதை முதலே செஞ்சு தொலைச்சிருக்கக்கூடாத ஐயா நிறைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோமே யான் கேட்குறது நம்மளை படம் பார்த்து முடித்த உடனே எத்தோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெதர்லேயோ கட்டையிலையோ அடித்து பலாருன்னு அடித்தா மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா இந்த சமுதாயத்தில் நாமளும் இருக்கோம் நாமளும் இதை வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு சூப்பரான ஒரு எடுத்துக்காட்டு என்டர்டெய்னிங்காக ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நல்ல கருத்தை சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் ஆன்டி இண்டியன் அதுக்கு வந்து அந்த டீமுக்கு பெரிய சல்யூட் ப்ரெஸ்ஸு போலீஸு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலீஜியஸ் லீடர்ஸு இப்படி எல்லாரை பற்றியும் அதில் கிறிட்டிசிசம் இருக்குது இருந்தாலும் அதை மீறி அதில் இருக்கிறவங்களே கூட யோசித்து பார்க்குற அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல படம் இது வந்து எல்லோரும் போய் பார்க்கலாம் அங்கங்கே நம்ம அந்த லோக்கல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் நமக்கு வந்து கெட்ட வார்த்தை மாதிரி தெரியும் பட் அதை அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க எதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் அதுவும் நான் முதல் முதல்ல ரிவ்யூ பண்ணுற படம் இது எனக்கு பிடித்தவை தாத்தா டாக்ஸில் எனக்கு பிடித்தவையில் நான் பண்ணக்கூடிய முதல் படம் எனக்கு ரொம்ப பெருமை அந்த படத்தில் நான் நடித்ததும் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருந்தாலும் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சது அண்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ளூ சட்டை மாறன் உங்களை வந்து எப்படி வச்சு கழுவி ஊற்றலான்னு காத்திருந்தவங்களெல்லாம் சான்ஸே கொடுக்கல முதல் படம் நல்லா பண்ணிட்டீங்க அடுத்த படமாக அதை எதாவது தப்பு பண்ணி நாங்கள்லாம் க்ரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் நான் ப்ளூ சட்டையை போட்டுட்டு வந்து உங்கள் படத்தை உங்கள் சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணுவேன்னு நினச்சேன் அந்த ப்ளூ சட்டை போடுற அருகதை எனக்கு இல்லை இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக டைரெக்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஒரு படத்தை அந்த ஃபுல் டீமுக்கு என்னையும் சேர்த்து தேங்க்யூ